வந்து ரெண்டு உள்ளி எடுத்துருக்குறேன், பாதி வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், 100 கிராம் ப்ரோக்கோலி, கீரை ஒரு பொடி, கீரை கறி வைக்க போகிறேன். இது இவ்வளோ டைம் இதுக்குள்ள போட்டு அவிய விட போகிறேன். உப்பும் போட்டு வெங்காயம் போடுறேன், ஒரு பச்சை மிளகாய், புளி 2, 100 கிராம் ப்ரோக்கோலி, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு மூடி அரியணும். நூறு கிராம் மாட்டீரல் எடுத்துருக்குறேன். மாட்டீரல் எடுத்து சின்ன சின்ன வெட்டி தேசிக்காய் புளி உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்குறேன். இதில் நான் வறுத்து காட்டுறேன். 3 பச்சை மிளகாய், 15 வெங்காயம், 1 சின்ன கருவேப்பிலை, நான் அரைச்சி வச்சுருக்கிற தனி மிளகாத்தூள், இதுதான் போட்டு நான் மறக்க போகிறேன். மற்றது உப்பு, அளவாக உப்பு போடுங்க. இது அயன் இல்லாத ஆக்கள் சாப்பிட்றதுக்கு இது நல்லம். அந்தபடியால் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் வருவேன். ஓகே, ஈர கூட போறேன். இப்போ நான் பால் விட போகிறேன். நல்லபடியாக அனுப்பிவிட்டது தேங்காய் பால், இந்த தேங்காய் பால் அப்படின்னு தான் நம்ம விட போகிறோம். இது நல்ல திக்கான பால். கொஞ்சம் தேசிக்காய் புளி, அதாவது தேசிக்காய் புளி போடுறேன், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய்,
நேரத்தில் தேவையில்ல மல்லியாட்டு மல்லிய நேரத்தில் ஒன்றரை ஸ்பூன் நான் அரைச்சி வச்சுருந்த தனி மிளகா ஒன்றரை ஸ்பூன் இதுக்கு போட்டு வறுக்கப்போம். கொஞ்சம் மாட்டீரல் ரெடி.